गुरुर्गुरुतमो धामा सत्य सत्य पराक्रमः निमिषो निमिषस्रग्वी वाचस्पतिरुदारधीः கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். விஷ்ணு சஹஸ்ரநாமத்தின் 217வது திருநாமம் ஸ்ரக்வி என்பது ஸ்ரீமத் பாகவத புராணத்தின் 8ஆம் ஸ்கந்தத்தில் உள்ள வரலாறு. பாண்டிய தேசத்தை ஆண்டு வந்த சத்யவிரதர் என்ற மன்னர், அவர் பின்னாடி முனிவராகி சத்யவிரதர் ராஜ ரிஷியாக ஆனார். ராஜாவாக இருந்து பின்பு வானப்பிரஸ்தம் என்று காட்டுக்கு சென்று இறைவனை குறித்து தியானிப்பவர்களை ராஜ ரிஷிகள் என்று சொல்வார்கள். அப்படி சத்யவிரதர் ராஜ ரிஷியாக அந்த பாண்டிய மன்னர் திகழ்ந்தார். அந்த சத்யவிரதர் ஒரு முறை வைகை ஆற்றங்கரையில் போய் சந்தியாவந்தனம் செய்கிறார். மன்னர்களுக்கும் சந்தியாவந்தனம் என்பது உண்டு. அந்த சந்தியாவந்தனம் செய்கிறார். அந்த சந்தியாவந்தனத்தின் ஒரு பகுதியாக அர்க்ய பிரதானம் என்று கையிலே நீர் எடுத்து காயத்ரி மந்திரத்தை மனதுக்குள் ஜபித்து, ஏன்னா மந்திர ஜபம் என்பது சவுண்டாக வெளியில் கேட்கக்கூடாது, நாம் எழுத்துலேயும் இன்னொருத்தருக்கு சொல்லக்கூடாது, மனதுக்குள் மந்திரத்தை ஜபிக்க வேண்டும். அப்படி மனத்துக்குள் காயத்ரி மந்திரத்தை ஜபித்து கையிலே நீர் எடுத்து சூரியனை பார்த்தபடி அந்த நீரை அர்ப்பணிக்க வேண்டும். இதற்கு அர்க்ய பிரதானம் என்று பெயர். இவ்வாறு அர்க்யம் கொடுப்பதற்காக அந்த சத்யவிரத ராஜ ரிஷி கையிலே வைகை நீரை எடுக்கிறார். எடுத்து பார்த்தா ஒரு சின்ன மீன், அந்த மீன் கழுத்தில் ஒரு மாலையோடு வந்ததாம். அந்த மீன் அவர் கையிலே அமர்ந்து கொண்டு அவரை பார்த்து சொன்னது, என்னை தண்ணீருக்குள் விட்டுவிடாதீர்கள், என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு அந்த மீன். உடனே சத்யவிரதர் பார்த்துட்டு அதுக்கிட்ட கேட்டார், ஏன் என்னாச்சுன்னு கேட்டார். அந்த மீன் சொன்னது, இல்லை நான் இப்போ தான் சின்ன மீன், இப்போ தான் நான் பிறந்திருக்கேன், என்னை நீங்கள் தண்ணியில் விட்டீங்கன்னா பெரிய மீன்கள்லாம் என்னை சாப்பிடும், என் உயிரை காப்பாற்றுங்கள் அப்படின்னு மன்றாடியது. அந்த உயிர் மேலே பரிவு காட்டிய சத்யவிரத மன்னர் ராஜரிஷி என்ன பண்ணார்னா, தன்னுடைய கமண்டலம், தன்னுடைய அனுஷ்டானத்துக்காக வைத்திருக்கும் கமண்டலத்துக்குள்ளே அந்த மீனை சேர்த்துட்டார். சரி, இதில் பத்திரமா இரு, அப்புறம் உன்னை பாதுகாப்பான இடத்தில் கொண்டு போய் சேர்க்கிறேன்னு சொல்லிட்டார். மறுநாள் காலை இந்த சத்யவிரத ராஜரிஷி எழுந்து பார்த்தா அந்த கமண்டலத்தை விட பெருசாக வளர்ந்துருக்கு அந்த மீன். கமண்டலத்துலேருந்து அப்படி எட்டி பார்த்து தான், என்னடா இது, கைக்குள் அகப்பட்ட சிறு மீனாக இருந்தது, ஒரே நாளில் கமண்டலத்தை தாண்டி வளர்ந்துருத்தே. அதனால் தன் வீட்டில் உள்ள ஒரு பெரிய குடம், அந்த குடத்துக்குள்ளே அந்த மீனை போட்டு வச்சார், இதற்குள் இருன்னு. மறுநாள் காலை பார்த்தால் அந்த குடத்தை விட பெருசாக வளர்ந்து எட்டி பார்க்கறது. அதுக்கப்புறம் என்ன பண்ணார், தன்னுடைய ஊரிலே உள்ள அந்த வைகைக்கரை பகுதியிலேயே உள்ள ஒரு குளத்திலே அந்த மீனை இட்டார். அடுத்த நாள் பார்த்தா குளத்தை விட பெருசாக வளர்ந்துருக்கு அந்த மீன். சரின்னு அந்த குளத்திலிருந்து அதை அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணி வைகை நதியில் கொண்டு போய் சேர்த்தார் சத்யவிரத ராஜரிஷி. மறுநாள் பார்த்தா வைகை நதியோடு பெருசாக வளர்ந்துருக்கு. சத்யவிரத ராஜரிஷி அந்த மீனை பார்த்து கைகூப்பி கேட்டாராம், நீ யார் என்று உண்மையை சொல், ஏன்னா என்கிட்ட உயிர் பிச்சை கேட்ட மீன் போல் எனக்கு தெரியலை, ஏன்னா ஏதோ ஒரு சிறு மீனாக கையில் வந்த, தண்ணியில் விட்டால் பெரிய மீன்கள்லாம் சாப்பிடுன்னு சொன்னேன், ஆனால் இப்போ கிடுகிடுன்னு தண்ணீரையே ஆக்கிரமித்து வைகை நதியை விட பெருசாக வளர்ந்துருக்கேன்னா நீ நிச்சயமாக சாதாரண மீனாக இருக்க முடியாது, நீ யார் என்று சொல் அப்படின்னு கேட்டார் சத்யவிரத ராஜரிஷி. அப்போ அந்த மீன் சொன்னதான், நான் யாருங்கிறத இப்போ சொல்ல மாட்டேன், இப்போ சொன்னாலும் பொருத்தமாக இருக்காது, ஆனால் என்னுடைய கட்டளையை நீங்கள் நிறைவேற்றுங்கள், ஒரு வாரம் கழித்து நான் யார் என்பதை சொல்கிறேன், என் கட்டளையை இப்போது நிறைவேற்றுங்கள்னு சொன்னது அந்த மீன். என்ன கட்டளை என்று கேட்டார் ராஜரிஷி. அப்போ அந்த மீன் சொன்னது, இப்போது பிரளய காலம், ஊழிக்காலம் வரப்போகிறது, உலகமெல்லாம் ஊழி வெள்ளத்தால் சூழப்பட்டு இருக்கும், அந்த நேரத்தில் சப்தரிஷிகள் என்னும் 7 முனிவர்களையும் வேதங்களையும் அடுத்து உலகை படைப்பதற்குரிய விதைகளையும் காப்பாற்றி ஒரு படகிலே நீ ஏற்றிக்கொள்ள வேண்டும், உலகத்தை பிரளய கடல் சூழும்போது ஒரு படகு உன்னை தேடி வரும், அந்த படகுல 7 முனிவர்களை காப்பாற்றி ஏற்றிக்கொள், வேதங்களை அதிலே வைத்து பராமரிப்பாயாக, அதுபோல அடுத்த படைப்புக்குரிய விதைகள் அதையும் அந்த படகுலை வைத்து பராமரிக்க வேண்டும், இதையெல்லாம் அந்த படகுல கொண்டு வந்து சேர்த்து அந்த படகை நீ ஓட்டி கொண்டு வா, ஒரு வார காலத்தில் பெரிய மீனாக, இதை விட இன்னும் பெரிய மீனாக அந்த ஊழி வெள்ளத்தில் உன் முன்னே நான் தோன்றுவேன், அப்போ நீ பயணிக்கும் அந்த படகை என் கொம்போடு இணைத்து கட்டுனர். அந்த மத்ஸ்யாவதாரம் மீனாக வந்த பெருமாள் ஒரு கொம்போடு, மீன் கொம்போடு அவதரிச்சிருக்கார், அந்த கொம்போடு இணைத்து இந்த படகை நீ கட்ட வேண்டும், இந்த கட்டளையை நீ நிறைவேற்று, நிறைவேற்றியவாறே நான் யார் என்று புரிந்து கொள்வாய் என்று சொல்லிட்டு அந்த மீன் அந்த வடிவம் மறைந்து விட்டது. அதே போல் ஒரு வார காலம் ஆனது, உலகமெல்லாம் பிரளய வெள்ளத்தால் சூழப்பட்டது. அப்போ சத்யவிரத ராஜரிஷி 7 முனிவர்களையும் வேதங்களையும் படைப்புக்கான விதைகளையும் காப்பாற்றி தன்னை தேடி வந்த படகிலே அவற்றையெல்லாம் ஏற்றிக்கொண்டு அப்படியே படகை ஓட்டி வந்தபோது எதிரே மிகப்பெரிய மீனாக, மகா மத்ஸ்யமாக ஒரு மீன் தோன்றியது.
தான் அந்த மீன் கட்டளையிட்டபடியே அதன் கொம்போடு இந்த படகை கட்டினார். அப்போ அந்த மீன் அந்த சத்தியவிரத ராஜ ரிஷியை பார்த்து கேட்டதான், நான் யார் என்று இப்போது தெரிகிறதான். அப்போ சத்தியவிரத ராஜ ரிஷி கைகூப்பி சொன்னாராம், முதன்முறை நீங்கள் என்னுடைய கையிலே மீனாக தோன்றிய போதே உங்கள் கழுத்தில் ஒரு மாலை இருப்பதை கவனித்தேன். அதுக்கப்புறம் கமண்டலத்தை விட பெரிதாக வளர்ந்த போதும், குடத்தை விட பெரிதாக வளர்ந்த போதும், குளத்தை விட பெரிதாக வளர்ந்த போதும், நதியை விட பெரிதாக வளர்ந்த போதும் அந்த மாலை உங்கள் கழுத்தில் இருந்து கொண்டே இருப்பதை நான் கவனித்தேன். இதோ இப்போது மகா மத்சியமாக வந்திருக்கிறீர்கள், இப்போதும் உங்கள் கழுத்திலே இந்த மாலை இருக்கிறது, அதை நன்றாக சேவித்து விட்டேன். இப்போது புரிந்து கொண்டேன், உங்கள் கழுத்தில் உள்ள மாலை என்பது வைகுண்டத்தில் உள்ள நாராயணனுக்கே உரித்தான வைஜெயந்தி என்னும் வனமாலை. இந்த வைஜெயந்தி மாலை என்பது நாராயணன் ஒருத்தனுக்கே உரித்தான அடையாளம். அதோடு வந்திருக்கிறீர்கள் என்றாலே நீங்கள் நாராயணனுடைய அவதாரமான மத்சியமூர்த்தி. முன்பு பிரம்மாவுக்கு வேதங்களை மீட்டுக் கொடுப்பதற்காக மீன் வடிவில் நீங்கள் தோன்றினீர்கள். இப்போது அடியோங்களை எல்லாம் இந்த ஊழி வெள்ளத்திலிருந்து ரட்சிப்பதற்காகவும், முக்கியமாக விதைகளை அடுத்த படைப்புக்குரிய விதைகளையும் வேதங்களையும் முனிவர்களையும் காப்பதற்காகவும் நீங்கள் இப்போது அதே மீன் வடிவில் மத்சியமூர்த்தியாக வந்திருக்கிறீர்கள் என்பதை உணர்ந்து கொண்டேன் என்று சொல்லி சத்தியவிரத ராஜரிஷி அந்த மத்ஸ்யாவதார பெருமாளை அடிபணிந்தார். அப்போ மத்ஸ்யமூர்த்தி சத்தியவிரத ராஜரிஷிக்கு வேத வேதாந்தங்கள், ஜீவாத்மா பரமாத்மாவை பற்றிய தத்துவார்த்தங்கள் அனைத்தையும் உபதேசித்தார். அதுதான் பின்னாடி மத்ஸ்ய புராணம் என்ற புராணமாக உருவானது என்பது வரலாறு. இதை நாம் பாகவத புராணத்திலும் இந்த மத்ஸ்யமூர்த்தி எப்படி அவதரித்தார், வைகையிலே அவர் எடுத்த அந்த அவதார வரலாறு, அதை பாகவத புராணத்திலும் நாம் காண்கிறோம். இப்படி மத்ஸ்யமூர்த்தி அவதரிக்கும் போதே கழுத்தில் அந்த வைஜெயந்தி என்னும் வனமாலையோடு தோன்றினார். வடமொழியிலே ஸ்ரக்னா மாலைன்னு அர்த்தம், ஸ்ரக்வி என்றால் மாலை அணிந்தவர்னு அர்த்தம். மத்ஸ்யாவதாரம் மீனாக அவதரிக்கும் போது தனக்கே உரித்தான வைஜெயந்தி வனமாலையோடு நாராயணன் அவதரித்ததாலே ஸ்ரக் என்னும் வைஜெயந்தி மாலையோடு அவதரித்ததால் ஸ்ரக்வி மாலையோடு திகழ்பவர் என்று அழைக்கப்படுகிறார் மத்ஸ்யமூர்த்தி. அதுதான் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தின் 217வது திருநாமம். இதற்கு விளக்க உரை வழங்கும் போது பராசர பற்ற அற்புதமாக ஒரு விளக்கம் தெரிவிக்கிறார். என்னன்னா, நாம டிக்ஷனரியில பார்த்தோம்னா ஸ்ரக்வினா மாலை அணிந்தவர் என்று பொருள் வந்துவிடும். ஆம், மத்ஸ்யமூர்த்தியும் மாலையோடு அந்த வைஜெயந்தி வனமாலையோடு தான் அவதரித்தார், சந்தேகம் இல்லை. ஆனால் அதில் ஒரு நுட்பம் இருக்குன்னு காட்டுறார் பராசர பட்டர். அது என்னன்னா, வைகுண்டத்திலே நாராயணன் வைஜெயந்தி மாலை அணிந்திருக்கிறாரே, அது நாராயணனுடைய பெருமைக்கு சான்றாக விளங்குகிறது. இவர்தான் பரமாத்மா, இவர்தான் மிகவும் உயர்ந்தவர், இத்தனை பெருமைகள் படைத்தவர் என்பதற்கு ஒரு அடையாளம் தான் அந்த வைஜெயந்தி என்னும் வனமாலை. ஏன், இன்றளவும் நாம் உலகத்தில் பார்க்குறோம், ஒருத்தர் வெற்றி பெற்றார் என்றால் அவருக்கு மாலை போடுவது என்னும் வழக்கம் இருக்கிறது அல்லவா. இப்போ மெடல் என்று அணிவித்தாலும் கூட அதையும் ஒரு மாலை போல தான் கழுத்தில் மெடல் என்று அணிவிக்கிறார்கள். அப்போ மாலை போடுவது என்பது ஒருத்தர் பெரியவர் என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. அப்போ இந்த மத்ஸ்யமூர்த்தி அந்த வைஜெயந்தி என்னும் மாலையோடு வந்தார்னா அதை வெறும் மாலை என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது, வைகுண்டநாதனின் பெருமைகளுக்கு அடையாளம் அந்த வைஜெயந்தி மாலை. அப்போ பெருமாள் மீனாக அவதரிக்கும் போதும் அந்த மாலையோடு வரார்னா வைகுண்டத்தில் நாராயணனுக்கு என்னென்ன பெருமைகள் உண்டோ அத்தனை பெருமைகளோடும் தான் மத்ஸ்யாவதாரம் பண்ணார்னு புரிந்து கொள்ள வேண்டும்னு காட்டிட்டார் பராசர பட்டர். ஏன்னா இறைவன் ஏதோ மீனாக வந்துட்டான்னா ஓஹோ மீன்கிற அந்த அளவுக்கு தானா அவன் என்று நாம் நினைத்து விடக்கூடாது. அந்த மீனாக அவன் எடுத்த திருமேனி கூட உலகியலுக்கு அப்பாற்பட்டதான சுத்த சத்துவமயமான பஞ்ச உபனிஷத்மயமான திவ்ய மங்கள விக்கிரகம். வைகுண்டத்தில் உள்ள திருமேனி எப்படிப்பட்டதோ அதுபோலத்தான் மீனாக அவதரிக்கும் போது அவன் எடுக்கும் திருமேனியும் கூட உலகியலுக்கு அப்பாற்பட்டு அவனுக்கே உரித்தான திருமேனியாக இருப்பதுதான். கீதையிலும் பிரகிருதிம் சுவாம அதிட்டாய சம்பவாமி ஆத்மமாயையா, எனக்கே உரித்தான திருமேனியோடு என்னுடைய எண்ணத்தால் நான் தோன்றுவேன் என்று சொன்னான் கண்ணன். அதனால் இந்த மத்ஸ்யமூர்த்தி ஸ்ரக்வி மாலை அணிந்தவர் என்றால் அது மாலைங்கிற ஒரு விஷயத்தோடு மட்டும் நாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி கொள்ளாமல் வைகுண்டநாதனுக்குரிய எல்லா பெருமைகளோடும் அவதரித்தவர் என்று நாம் இந்த திருநாமத்திலிருந்து டிரைவ் பண்ணி புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் பராசர பட்டர் காட்டுகிறார். ஆக ஸ்ரக்வி என்பதன் பொருள் மாலை அணிந்தவர், வைஜெயந்தி என்னும் வனமாலையோடு மத்ஸ்யாவதாரம் செய்தவர் என்று பொருள். அதன் விளக்கம், அதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளக்கூடிய இன்ஃபரன்ஸ் என்னென்னா, தன்னுடைய அனைத்து பெருமைகளுமே குன்றாமல் வைகுண்டநாதனுக்கு என்னென்ன பெருமைகள் உண்டோ அத்தனையோடும் மீனாக அவதரித்தார் என்பது அதிலிருந்து இன்ஃபரன்ஸாக நாம் புரிந்து கொள்ளக்கூடிய பொருள். ஆக இந்த 217வது திருநாமம் ஸ்ரக்வி மாலை அணிந்தவர் இந்த திருநாம விளக்கத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து எல்லோரோடும் இணைந்து ஸ்ரக்வினே நமஹா என்று தினமும் சொல்லி வந்தால்
நாமும் மேலும் மேலும் பல மாலைகளும் மரியாதைகளும் வெற்றியும் பெரும்படியும், மேலும் மாலை மாற்று வைபவம் திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் அவர் இல்லங்களிலே மாலை மாற்றும் வைபவம் நடைபெறும்படியும் வைஜெயந்தி வனமாலை அணிந்த மத்ஸ்யமூர்த்தி அருள் புரிவார். அடுத்து 218வது திருநாம விளக்கம். நாராயணீயம் அதை உருவாக்கியதே மத்ஸ்யமூர்த்தி தான். குருவாயூரப்பனுக்காகத்தானே பாடினார் பட்டத்ரி, குருவாயூரப்பனுக்குத்தான் பாடினார். ஆனால் அது உருவானதிலே மத்ஸ்யமூர்த்திக்கு பெரும் பங்கு உள்ளது. அடுத்த பகுதியில் காண்போம். நன்றி, வணக்கம்.